ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி டாப்பிக்கில் அந்த முக்கியமான ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ பின்னாடி சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே இருக்குன்னா 8th term 1 லெசன் 3 இருக்குது. ஸோ மெயினாக வந்து பாளையக்காரர் ரிவால்ஸும் அப்புறம் சவுத் இந்தியன் ரிவால்ஸ் சவுத் இந்தியன் வேலூர் மியூட்னி அப்புறம் நார்த் இந்தியனில் வந்து இந்த கிரேட் ரிவால்ட் ஆஃப் ஏரியன் பியூட்டிசன்லாம் இருந்திருக்கும். அதில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு உள்ள ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதாவது பின்னாடி சூஸ் த கரெக்டான்ஸில் ஃபிலப்ஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னா அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பாளையக்காரர் எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா 1539 யாருனாலும் விஸ்வநாத நாயக்கர் யாரோட ஹெல்ப்னாலும்னா அரியநாதர் நாயக்கரோட ஹெல்ப்போட இந்த சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நிறையா இடத்துல வந்து நான் பார்த்த கிட்டத்தட்ட அந்த 3-4 இடத்துல வந்து இந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதான் இருக்கும். அதை ஸ்பெசிஃபிக்காக இயரை கேட்டிருக்காங்க. ஸோ இயரோட நான் வச்சுக்கிறது நல்லது தான். ஓகேங்களா? ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் பாளையக்கார தமிழ்நாடு வாஸ் அ பயனியர் அகைன்ஸ்ட் யார் வந்து முன்னோடி அப்படின்னு பார்த்தோம்னா புலிதேவர். புலிதேவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு இந்தியன் கிங்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்தியன் கிங் வந்து யார் வந்து ஏன்னா இவர் ஐரேலிக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பார். 1557 வந்து கம்பைன் ஆர்மி வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார் புலிதேவர். பின்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூசப் கான் அவரை வந்து தோக்கடிச்சிருப்பார். திருப்பியும் அவர் புலிதேவர் வந்து அந்த ஏரியா பிடிச்சிருவார். கடைசியாக வந்து கேப்டன் கேம்னால வந்து 1764 தோக்கடிக்கப்படுறார். ஸோ 1767 வந்து புலிதேவர் இறக்குறாரு. ஓகேங்களா? இதுதான் இம்பார்ட்டன் இயர்ஸ். ஸோ மெயினாக வந்து யார் வந்து முன்னோடி அப்படின்னு பார்த்தோன்னா புலிதேவர். ஓகேங்களா? ஸோ கட்டபொம்மன் அடுத்து பண்ணியிருக்கலாம். அடுத்தது பார்ப்போம். காலன் ஜாக்சன் வாஸ் அ கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலியும் போட்டக்கூடாது ராமநாதபுரம். ஓகேங்களா? கலெக்டர் ஆஃப் ராமநாதபுரம். ஸோ ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். நம்ம கை டேரெக்டாக திருநெல்வேலி போகிறோம். அவர் வந்து என்னது கலெக்டர் ஆஃப் ராமநாதபுரம். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்ட் அட் த ஃபோர்ட் ஆஃப் கைத்தாறு. கைத்தாறுல தான் வந்து இறந்துருப்பார். நாகலாபுரத்தில் வந்து யாருன்னா சிவசுப்ரமணியம் வந்து நாகலாபுரத்தில் இந்த இது பண்ணியிருப்பாரு. தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. யார்? சிவசுப்ரமணியம். வீரபாண்டிய கட்டபொம்மனிங்கன்னா கைத்தாறு. ஓகேங்களா? வேலுநாச்சியார் வாஸ் குவீன் ஆஃப் சிவகங்கை. சிவகங்கை விருப்பாச்சி வந்து எங்கன்னா அங்கே வந்து தஞ்சம் அடைஞ்சிருப்பாரு. சிவகங்கையோட குவீன் தான் யாருன்னா வேலுநாச்சியார். ஸோ திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் வாஸ் இசிவிப்பாய் யாருன்னு கேட்குறாங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் யார் வந்து மருது பாண்டியருக்கு தான் ப்ரோக்ளைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் பிளேஸ் வாஸ் அசோசியேட்டட் வித் தீரன் சின்னமலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓடாநிலை. ஓகேங்களா? ஓடாநிலையில் தான் அவர் வந்து ஒரு ஃபோர்ட் கட்டியிருப்பார் தீரன் சின்னமலை. இவர் வந்து எந்த ரீஜனில் வந்து இது பண்ணியிருந்திருப்பாருன்னா கொங்கு ரீஜனில் வந்து முக்கியமாக வந்து ஈடுபட்டிருந்திருப்பார். ஸோ ராணி லக்ஷ்மி பாய் லெதர் ரிவோல்ட் சென்ட்ரல் இந்தியா கான்பூர் டெல்லி பேலி சென்ட்ரல் இந்தியா. ஓகேங்களா? இது வந்து சென்ட்ரல் இந்தியா ஜான்சியும் கொடுக்காம சென்ட்ரல் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அடிக்கடி கொஸ்டின் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கான்பூரில் வந்து யாருன்னா ஞான சாஹிப். டெல்லியில் வந்து யாருன்னா பகதூர் ஷா. பேர்லி வந்து யாருன்னா கான் பகதூர் ஷா. ஓகேங்களா? கான் பகதூர் ஷா. ஸோ இந்த பாயிண்ட் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. ஏன்னா அடிக்கடி ஏன்னா ராணி லக்ஷ்மி பாய் ஜான்சி தான் வச்சுருப்போம். நம்ம திடீர்னு அந்த மேப் கரெக்டாக நான் வரலன்னா சென்ட்ரல் இந்தியான்னு நான் இருக்காது. ஓகேவா? ஸோ ஈஸ்டர்ன் பாளையம் வேறு ரூல் ஆண்டது கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்டர்ன் பாளையம் வந்து யார் கடியில் வந்தது? வெஸ்டர்ன் வந்து யாருக்கு அடியில் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா புலிதேவர் அடியில் வரும். ஈஸ்டர்ன் பாளையம் யார் கடியில்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அடியில் தான் வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ விஸ்வநாத நாயக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் பாளையக்கார சிஸ்டம் த கன்சல்டேஷன் ஆஃப் மினிஸ்டர் அரியநாத நாயக்கர். அரியநாத நாயக்கரோட ஹெல்ப்போட விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா பாளையக்கார சிஸ்டமை கொண்டு வந்திருப்பாங்க. த ஆன்சிஸ்டர் ஆஃப் கட்டபொம்மன் பிலாங் டு. ஸோ கட்டபொம்மனோட முன்னோடி ஆன்சிஸ்டர் கட்டபொம்மனோட ஃபேமிலி வந்து எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. பிலாங் டு என்னென்னா இந்த ஃபியூடரிஸ் ஆஃப் பாண்டியன்ஸ் வந்திருப்பாங்க. அதுதான் சொல்லலாங்க. ஸோ ஹூவாஸ் நோன் பை தமிழ் அஸ் வீரமங்கை அண்ட் ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா. யாரை வந்து நம்ம வீரமங்கைன்னு சொல்கிறோம் ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லணும்னா ஜான்சி ராணி தான் சொல்கிறோம். ஸோ அதாவது ராணி லக்ஷ்மி பாய் தான் சொல்லுவோம். நம்ம ஜான்சி ராணி ஜான்சி ராணின்னு சொல்லி அப்படி வருது. ராணி லக்ஷ்மி பாய் தான் சொல்லுவோம். ஸோ ஹூவாஸ் கால்ஸ் லைன் ஆஃப் சிவகங்கை அப்படின்னு சொல்லணும் சின்ன மருது தான் அப்படி சொல்லியிருப்போம். ஸோ ஹூ டிஸ்கிரைப் த ரிவால்ட் 1857 ஆஃப் த ஃபஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்னா ஃபஸ்ட்டு வி டி சாக்கா சொல்லியிருந்துருப்பார். அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி வந்து 1806 வந்து தான் ஒரு இதாக இருந்தது. இதுக்கு முன்னோடியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது என்னன்னா 1806 வேலு முக்கியமே வீடி சர்க்காராம். அதே தான் அவங்க வீடி சர்க்கார் சொல்லியிருப்பார்.
ஸோ டெல்லி வந்து ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம். டெல்லி வந்து யார் அதாவது நம்ம நல்லா எவ்வளோ தரப்படுத்தாலும் இந்த மாதிரி சூஸில் கொடுத்தோம்னா டக்குனு கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ டெல்லினா பகதூர் ஷா டூ, கான்பூர் நானா சாஹிப், ஜான்சி வந்து அதனால தான் இந்த மேட்ச் பண்ணி அடிக்கடி கேட்டுட்டே இருக்கான். அதுவும் அவங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்க்கறத விட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பாட்டுக்கும் நம்ம கூட விளாண்டுட்டுருப்போம். டைம் எக்ஸ்ட்ரா வந்து என்னென்னா இதாயிரும். ஸோ ஒன்று கரெக்டு நல்லா கரெக்டானதை தெரிஞ்சுட்டோன்னா இப்போ டெல்லினா பகதூர் ஷா டூ, அப்புறம் ஜான்சின்னு லக்ஷ்மி பாய்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தனா அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடணும். இதுலேயே உட்காந்து விளாண்டுட்டு கூடாது. ஓகேங்களா? கான்பூர் வந்து ஞான சாஹிப், பேர்லி வந்து கான் பகதூர் ஷா, பீகார் வந்து என்னென்னா குன்வாசிங். ஸோ சலையும் வந்து பீகார் பதில் பெங்கால் கூட கொடுப்பாங்க, அதுவும் குன்வாசிங் தான். ஸோ விஜயநகர் ரூலர்ஸ் அப்பாயிண்டட் நாயக்ஸ் இந்த ப்ராவின்ஸ் கரெக்டு. இன்டர்ன் நாயக்கஸ் இன்டர்ன் அப்பாயிண்டட் பாளையக்காரர். ஆமாம், சிவசுப்ரமணியம் வாஸ் மினிஸ்டர் ஆஃப் மருது பாண்டியர், சிவசுப்ரமணியம் வாஸ் மினிஸ்டர் ஆஃப் வீரபாண்டியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ கட்டபொம்மன் வாஸ் ஆங்கிலன் 17th October 1799 கரெக்டு. இதே சமயத்தில் வந்து வீரபாண்டிய மருது பாண்டியர்கள் எப்போ இது பண்ணி இது பண்ணால் அக்டோபர் 24. அதே சமயத்தில் கட்டபொம்மன் ரெண்டு தங்க ஊமன் தெரியும் சிவத்தையும் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 16th November வந்து மத்துக்கில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து கைத்தார். ஓகேங்களா? ஸோ கதையா இதாக வாஸ் எல்டர் சன் ஆஃப் திப்பு சுல்தான் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ த வேலூர் ரிவால்ட் வாஸ் எல்டன் 1806 தப்பு, 1801 தப்பு. த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் திப்பு வார் இன்க்ளூஷன் ஆட் வேலூர் போனால் ஆட் ஆஃப் ஃபோர்த் மைசூர் வார். ஃபோர்த் மைசூர் வார்க்கு அப்புறம் திப்பு சுல்தான் ஃபேமிலி வந்து எங்கே இம்ப்ரெஷன் பண்ணாலும் வேலூர் ஃபோரில் தான் இம்ப்ரெஷன் பண்ணுறாங்க. அந்த டைம் ஆஃப் வேலூர் ரிவால் த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வாஸ் நாட் வில்லியம் பெண்டிங். த டைம் ஆஃப் வேலூர் ரிவால் த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வாஸ் நாட் வில்லியம் பெண்டிங் ட்ரூ. த வேலூர் த விக்டரி ஆஃப் ரிவால்ட் ஆஃப் வேலூர் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் வாஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ட்ரூ. ஸோ ட்ரூனா என்ன சொல்லணும், 2, 3, 4 ஆப்ஷனில் இல்லை, பட் இதான் வந்து முக்கியம். 2, 3 கரெக்ட். ஸோ இங்கே வந்து இந்த கொஸ்டினை நல்லா இது பண்ணிக்கணும். அதாவது 2 கரெக்டு 4 கரெக்ட். இன்னும் அந்த டைம் ஆஃப் வேர்ல்டு கவர்னர் ஆஃப் லார்ட் வில்லியம் பெண்டிங் கரெக்டு. ஸோ ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஏன் இதுவும் கரெக்ட் தான். சாரி, இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த விக்ட்ரி ஆஃப் ரிவால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா சூஸ் த ராங் ஆன்சர் அப்படின்னு கேட்டுருவாங்க. சூஸ் த ராங் ஆன்சர் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், கரெக்டான ஆன்சர்லாம் சூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் கொஸ்டின் மேலே என்ன கொடுத்துருவோம், சூஸ் த ராங் ஆன்சர்னு கேட்டிருப்பாங்க. அதே போல் தான் இதுவும் என்ன விக்ட்ரி ஆஃப் ரிவோல்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. வேலூர் ரிவோல்ட் வந்து விக்ட்ரி இல்லை, அவங்க தோற்றுருப்பாங்க. அதனால் என்ன விக்ட்ரின்னு சொல்லக்கூடாது. நான் கொஸ்டின் நல்லா படிக்கணும். இந்த மாதிரி கேஸில் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து என்னென்னா 2 and 3 ஆர் கரெக்ட். ஓகேங்களா? 2 and 3 ஆர் கரெக்ட். மருது பாண்டியர் வந்து என்னென்னா எந்த ரீஜியனில் கேட்டிருக்காங்க, கோபால் நாயக்கர் திண்டுக்கல், கேரளாவர்மா மலபார், தொண்டாஜி மைசூர், மருது பாண்டியர் வந்து சிவகங்கை. ஸோ இது வந்து ராங் பேர்னா ஃபஸ்ட்டு வந்தான். ஸோ முக்கியமான இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணலாம் பின்னாடி. இந்த கொஸ்டின் வந்து கேட்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். என்னென்னா இந்த 29 March 1957 ஒரு பாராக்பூர் நியர் கொல்கட்டா மங்கள் பாண்டே ரெஃபியூஸ் டு யூஸ் த கிரீஸ் கார்ட்ரேஜ். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா மங்கள் பாண்டே என்ன பண்ணியிருப்பாருன்னா 29 March வந்து இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. பாரக்பூர் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த சர்ஜன்ட் சாவடிச்சிருவாரு. எப்போ 29 March 1857 அட் பாராக்பூர். ஸோ இது வந்து அடுத்த மாதமே ஒரு இது பண்ணி நத்துக்கில் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ இது மூலமாக என்னன்னா தொடங்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே பார்க்கணும்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கணும்னா பேட்டில் ஆஃப் பிளேசஸ் 1747 இதெல்லாம் ஜென்ரலாக பண்ணி எப்படி இந்த 1529 வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கோ, இது ரிப்பீட் ஆகிருக்கு. 72 பாளையமாக வந்து பிரிஞ்சிருக்கு. அரிநாதர் முதலியார், அரிநாதர் நாயக்கன்னு சொல்லக்கூடாது, அரிநாதர் முதலியார். ஓகேங்களா? ஸோ ரிவால்ட் ஆஃப் பாளையக்காரர் வந்து என்னன்னு சொல்லணும்னா பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஜூரிங் 1718. ஈஸ்டர்ன் பாளையம் வந்து கட்டபொம்மன், வெஸ்டர்ன் பாளையம் மறவர்கள் என்று சொல்கிறாங்க, புலிதேவர்கள் கண்ட்ரோலில் வருது. ஸோ கர்நாடிக் ட்ரீட்டின்னு எங்கள் 792 ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் சொல்கிறாங்க. தேர்ட் மைசூர் வார் அது கர்நாடிக் ரீஜனில் நடந்ததுங்கிறனால கர்நாடிக் ட்ரீட்டின்றாங்க 792. ஓகேங்களா? ஸோ கர்நாடிக் ட்ரீனா நம்ம ஃப்ரெஞ்சு கர்நாடிக் நடந்துக்கூடாது. ஓகே, ஃப்ரெஞ்சு கர்நாடிக்லாம் 1764 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ காட் த ரைட் டு தேங்க்ஸ். புலிதேவர் வந்து யாருக்கு ஆப்போசிட்டாக சண்டை போட்டுருப்போம், நான் ஃபஸ்ட்டு முகமது அலிக்கும் இங்கிலீஷ்க்கும் ஆப்போசிட்டாக சண்டை போட்டு ஜெயிச்ச ஃபஸ்ட்டு ஆள் யாருன்னா புலிதேவர் தான். அதை சொல்லியிருப்பாங்க, த ஃபஸ்ட் இந்தியன் கிங் டு ஃபால் அண்ட் டிஃபீட் த பிரிட்டிஷ் இன் இந்தியா. ஸோ 1759 வந்து
இதான் இந்த படம் எந்த இடத்துல டிஃபீட் வந்திருப்பாங்க.